நரேந்திர மோடியின் புதிய அமைச்சரவையில் யார் யார் இடம்பெற வாய்ப்புள்ளது என்ற கேள்வி அனைவர் மனதிலும் எழுந்துள்ளது. அது குறித்த ஒரு உத்தேச பட்டியலை பார்க்கலாம். நரேந்திர மோடியின் புதிய அமைச்சரவையில் அனுபவம் பெற்ற மூத்த தலைவர்களை தவிர இம்முறை பல புதிய முகங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட உள்ளது. சிவசேனா, ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய கட்சிகளுக்கு தலா 2 பதவிகளும், லோக் ஜன்சக்தி, சிரோமணி அகாலிதளம் ஆகிய கட்சிகளுக்கு தலா 1 பதவியும் ஒதுக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கூட்டணியில் வெற்றி பெற்ற ஒரே எம்பியான அதிமுகவைச் சேர்ந்த ரவீந்திரநாத் குமார் உட்பட இருவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. பாரதிய ஜனதாவின் வெற்றிக்கு வழிவகுத்த தேசிய தலைவர் அமித்ஷாவிற்கு இம்முறை அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை ராஜ்நாத் சிங் தலைமை வகித்து வந்த உள்துறை அமைச்சகம் அமித்ஷாவிடம் கொடுக்கப்படலாம் என கூறப்படுகிறது. ராஜ்நாத் சிங்கிற்கு இம்முறை வேளாண்துறை வழங்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் பேசப்படுகிறது.